இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இந்த நல்லதொரு நிகழ்வை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆயுர வைசியர் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா டாக்டர் ஏ எஸ் கணேசன் ஐயா அவர்களே, திருமதி அனுராதா கணேசன் அம்மா அவர்களே, மாநில சங்கத்தின் செயலாளர் ஐயா, எங்களுக்கெல்லாம் மூத்த வழிகாட்டி, வயதிலே மூத்திருந்தாலும் வார்த்தையிலே என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஜெயர, வருவார் என்று காத்திருந்தும் வராமல் போன பொருளாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்களே, மேடையிலே விட்டிருக்கக்கூடிய அரங்காவல் குழு தலைவர் சச்சிதானந்தம் ஐயா அவர்களே, ஏனைய சிறப்புமிக்க அழைப்பாளர்களே, மடத்தின் பக்த கோடிகளே, பொதுமக்களே, ரொம்ப சூப்பரான ஒரு நிழல்ல உட்கார்ந்துருக்கோம். இந்த நிழல் அப்படிங்கிறது எல்லா சமுதாய மக்களுக்கும் கிடைச்சிருக்குதா அப்படின்னா இல்லைங்க. 250 ஆண்டு காலமாக கட்டி காப்பாத்தி வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க பிறந்தவர்கள் நாம. ஆனா அது முழுமையா நம்மளுக்கு கிடைச்சதா அப்படின்னா இதுவரைக்கும் போராடிட்டு இருந்தோம். கடந்த 20 ஆண்டு காலமாக ஒரு சிறப்பான எந்தவித தலைமையும் இல்லாமல் ஓட்டுவதற்கு ஆள் இல்லாத படகு போல மிதந்து கொண்டிருந்த இன்றைய இந்த மடத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு சச்சிதானந்தம் ஐயா தலையிலே ஏற்றப்பட்டு இருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்திலே இந்த ரெக்கார்ட்ல எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறதோ அதை கிட்டத்தட்ட முக்கால் வாசி அடையாளம் கண்டுபிடித்து அளந்து அத்து செய்து இப்படி ஆரம்பித்த இந்த நிகழ்வு இனி தொடர்ந்து நம்முடைய சமுதாய மக்களுக்கு சீரோடும் சிறப்போடும் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைப்பதற்கு முழு மூச்சாக உதவியாக இருக்க வேண்டியது நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள், நிச்சயம் இருப்பார். அதற்கு மிக பெரும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஐயா செயலாளர் அவர்களும். அந்த வழிகாட்டுதலின்படியே மிக சிறப்பாக தன்னுடைய தலைமையை எடுத்து செல்வார் சச்சிதானந்தம் ஐயா. அதற்கு மீதி இருக்கக்கூடிய அரங்காவலர்கள் எல்லாம் துணை புரிந்து நம்முடைய நலனை இன்றிருப்பதை விட 100 மடங்கு உயர்த்தி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உங்கள் முன் வாழ்த்துறை வழங்கிய அன்பு சகோதரி சத்யவாணி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மைகளின் பெரிது என்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலுக்கு எடுத்துக்காட்டாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மடத்தை மீட்டித் தருவதில் அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட எங்களது மாநில செயலாளர் டாக்டர் உயர்திரு ஜெயராமன் ஐயா அவர்களை உங்கள் முன் வாழ்த்து சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். சிதம்பரம் அவர்களே, திருக்குறள் செம்மல் அவர்களுடைய இணையர் அம்மா அவர்களே, திரு அவருடைய புதல்வர் புதல்வி திரு கார்த்திகேயன், திருமதி கவிதா, மற்றும் இங்கே இந்த திருமடத்தின் அரங்காவலர் குழு தலைவர் அன்பு சகோதரர் சச்சிதானந்தம் அவர்களே, அரங்காவலர் குழு நிர்வாகிகளே, தமிழ்நாடு ஆயுர வைசியர் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, இந்த திருமடத்தின் சீடர்களே, இந்த மடத்திற்கு உறுதுணையாக இருந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற திருமடத்தின் குத்தகைதாரர்களே, அதற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்ற அருமை சகோதரர் அப்புசாமி அவர்களே, இங்கே இந்த சிறப்பாக பூஜை செய்திருக்கின்ற குருக்கள் பெருமானார் மற்றும் திருமடத்தின் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் திருக்குறள் செம்மல் மணிமொழியனார்
அவர்களின் நினைவை போற்றி நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு குடும்ப விழா. திருமணத்தில் ஆண்டுதோறும் விழாக்கள் எத்தனையோ வருகிறது. அவைகள் எல்லாம் மதம் சார்ந்த சமயம் சார்ந்த விழாக்களாகவே இருக்கு. ஆனால் ஒரு குடும்பம் சார்ந்த விழா என்று நாம் அனைவரும் ஒன்று கூடுகின்ற ஒரு விழா குரு பூஜை மட்டுமே. இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம், இவை மூன்றும் சேர்ந்ததுதான் தெய்வம். இந்த மடத்திலே வீற்றிருக்கிற அன்னை ராஜராஜேஸ்வரி சமேத சிதம்பரம் அவர்களுடைய அருள் உலகமெங்கும் பரவ வேண்டும். இந்த மடம் 200 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது என்று கூறுகிறார்கள். இல்லை இல்லை, 2000 ஆண்டு வரலாற்றுக்கு இந்த மடம் 200 ஆண்டு காலமாக சாட்சியம் கூறி கொண்டிருக்கிறது. இந்த மடத்தை சாபித்த குருமார்கள் தர்ம சிவாச்சாரியர்கள் குருநாதர்களுடைய திருவடியை போற்றி பாதம் பணிந்து வணங்குகின்ற நாள் இன்று. இன்றைக்கு பகவான் ரமணரின் ஜெயந்தி நாளும் இன்றுதான். மகான்கள் எல்லாம் ஒரே நாளில்தான் மறைந்திருப்பார்கள் போல இருக்கிறது. திருவண்ணாமலையில் இன்றைக்கு ரமணருடைய குரு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நமது மடத்திலே தர்ம சிவாச்சாரியார் மடத்திலே திருவாலங்காடு இம்மொழி அகோர தர்ம சிவாச்சாரியார் மடத்திலே இந்த குரு பூஜை போற்றத்திற்குரிய தலைவர் தமிழ்நாடு ஆயுர்வேத சங்கத்தினுடைய மாநில தலைவர் திருக்குறள் செம்மல் வழிகள் வழிகாட்டிய அருமை அவருடைய மருமகனார் டாக்டர் ஏஎஸ் கணேசன் அவர்கள் தலைமையிலே இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திருக்குறள் செம்மல் என்ன என்ன கனவு கண்டார், நான் இந்த மடத்திற்கு எப்படி அறிமுகமானேன், நான் மாணவனாக இருந்த காலத்தில் அப்போது மடத்திலே இருந்து 25 பைசா 50 பைசா 1 ரூபாய் என்று மடத்திலே இருந்து அனுப்புவார்கள். ஒரு கடிதம் எழுதி போட்டால் 25 பைசா மடத்திலிருந்து கொடுப்பார்கள். அதிலே ஒரு பேனாவோ பென்சிலோ வாங்கி நாங்கள் இந்த மடத்தை நினைவு கூறுகிறோம். அந்த 25 பைசா வாங்கிய அந்த நன்றி கடன், அந்த அன்னை எனக்கு செய்த உதவி, இன்றைக்கு நான் ஒரு மருத்துவராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு சமுதாயம் என் பின்னால் நிற்கிறது என்கின்ற ஒரு உறுதி அன்றைக்கு கிடைத்தது. அன்னை ராஜராஜேஸ்வரியின் வரலாறை பொறுத்தவரையிலே அது ஒரு தீயிலே இருந்து தோன்றிய தெய்வம். நல்லவர்கள் மட்டும்தான் இந்த மடத்திற்கு உள்ளே வர முடியும். நல்லவர்கள் அல்லாதவர்கள் நிச்சயமாக இந்த மடத்திற்கு உள்ளே வர முடியாது. கண்கூடாக இதை நான் அனுபவித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த திருக்குறள் செம்மல் இங்கே நாங்கள் ஒரு 12 பேர் வேட்பாளராக, அரங்காவலர் குழு வேட்பாளராகத்தான் இங்கே வந்தோம். 20 ஆண்டு காலத்திற்கு முன்பு காலத்தின் கட்டாயம், அன்னையின் கட்டளை, வழக்குகளை ஏற்படுத்தி ஏற்று நடத்துகின்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கிடைத்தது. சாதாரண ஜெயராமனை மாநில செயலாளர் ஜெயராமனாக்கி அடகு பார்த்த திருக்குறள் செம்மல் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட வேண்டிய கட்டாயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய அன்பு என்னை கட்டி போட்டது. நான் விலகி செல்ல நினைக்கின்ற போதெல்லாம் விலகாமல் இருக்க அவருடைய அன்புதான் காரணம். ஒரு கட்டத்தில் விலகிவிடலாம், அவருடைய மறைவுக்கு பிறகு நாம் போதும் விலகிக்கொள்ளலாம் என்கின்ற நினைப்பு வந்த பொழுது அதைவிட அதிகமாக அன்பு செலுத்துகின்ற, அவரைப் போலவே அன்பு செலுத்துகின்ற ஒருவரை எனக்கு அடையாளம் காட்டி அவர் மூலமாக மீண்டும் பணி செய்கின்ற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள். அருமை தலைவர் கணேசன் அவர்களை
அவருடைய மருமகனை மாநில தலைவராக்கி அவர் தலைமையிலே செயலாளராக பணியாற்றி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையை தமிழகம் முன்ன முழுவதும் பெருமைப்படத்தக்க வகையிலே இந்த மடத்தை மீட்டெடுத்து கொடுக்கின்ற பெருமையை திருக்குறள் செம்மல் அவர்கள் அவருடைய மருமகனார் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இறை அருள் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. அவனின்றி ஓரணுவும் அசையாது. அதை போலத்தான் அவளின்றி ஓரணுவும் அசையாது. நாம் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று 100 முறை யோசிப்போம். ஆனால் உத்தரவு கிடைத்தால் மட்டுமே தான் செல்ல முடிகிறது. அப்படியே உத்தரவில்லாமல் போனால் அங்கே கூட்டம் நிறைய இருக்கிறது என்று திரும்பி வர வேண்டிய சூழ்நிலையை கூட அனுபவித்திருக்கிறோம். அதை போலத்தான் அன்னை ராஜராஜேஸ்வரியும் பல முறை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைப்போம். அன்னையே ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார்கள். இந்த சமயத்தில் நான் நன்றி கூற வேண்டியதெல்லாம் சமுதாய மக்கள் எவ்வளவோ பிரிவுகள் இருந்தால் கூட சமுதாயம் என்று வரும்போது ஒன்றுபட்டு நின்றார்களே, அவர்களுக்கு நான் உள்ளபடியே நன்றி கூறுகிறேன். அரசாங்கத்திடமிருந்து தான் இந்த மடத்தை நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். சாமியாரிடமிருந்து நாம் இந்த மடத்தை மீட்டெடுத்திருக்கிறோம். சமுதாய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். சமுதாயத்தில் எந்த பிளவும் கிடையாது. தமிழ்நாடு 1000 வயசியர் சங்கம் அனைத்து 1000 வயசியர்களுக்குமான சங்கம். இதில் மாநில தலைவர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், நானும் தெளிவாக இருக்கிறேன். எங்களுக்குள் எந்த பிரிவோ பிரிவினையோ கிடையாது. திருக்குறள் செம்மல் அவர்கள் இந்த மடத்தை மீட்டெடுக்க முயற்சி செல்லும்போது சொல்லுவார்கள், டாக்டர் சச்சிதானந்தம் நல்ல தொழிலதிபர், இந்த மடம் மீட்ட உடனே நம்ம சச்சிதானந்த சேர்மனாக போடுவோம் அப்படின்னு சொல்லுவார். சரிங்க ஐயா அப்படின்வோம். ஏதோ ஒரு காரணத்தினாலே 14-15 ஆண்டுகள் தள்ளி போய்விட்டது. அவர் அப்பொழுது சொன்னார், சச்சுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ இப்பொழுது சொல்லுகிறேன். அவர் என்ன சொன்னார் என்றால், டாக்டர் சச்சு மிகப்பெரிய செல்வந்தர், அவர் இங்கே மடத்தை நாம் அரங்காவளராக போட்டால் அங்கே வெங்கம்பூரில் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோயிலுக்கு 2 கோடி ரூபாய் செலவு செய்து திருப்பணிகள் செய்திருக்கிறார். நெருஞ்சிப்பேட்டை மடத்துக்கும் அவர் 2 கோடி ரூபாய் செலவு செய்து திருப்பணி செய்வார்கள் என்று கூறினார்கள். அவருடைய வார்த்தையை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அவர் இல்லை என்றால் கூட சத்தியத்தின் வாக்கு பொய்க்கக்கூடாது என்பதற்காக மாநில தலைவர் அவர்களும் நானும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும், டாக்டர் கணேசன் ஐயா அவர்கள் சொல்லிட்டார்கள், டாக்டர் மாமா சொல்லிட்டு போயிட்டார், சச்சிதானந்தம் அவர்கள் தான் சேர்மன், அதில் மாற்று கருத்தே கிடையாது என்று. ஆகவே இந்த உங்கள் தலைமையில் எங்கள் திருக்குறள் ஐயா கண்ட கனவுகள் நனவாக வேண்டும். நாங்கள் 1008 கனவுகளை கண்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கனவாக உங்களிடத்திலே தனியாக சொல்லுகிறோம். அந்த கனவுகளெல்லாம் மெய்ப்பட வேண்டும். மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தல் வரும் பொழுது மீண்டும் ஒரு தேர்தலே வரக்கூடாது. நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள், நீங்களே தொடருங்கள் என்று சமுதாய மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு உங்களுடைய பணி அமைய வேண்டும். ஆடிட்டர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே நான் சாப்பிட்டு இருக்கிறேன் என்று. ஆகவே இங்கே வருகிறவர்கள் வயிறார அவர்கள் மனம் நிறைந்து செல்ல வேண்டும். அவர்கள் பசி ஆறி செல்ல வேண்டும். நிரந்தரமாக ஒரு அன்னதான கூடத்தை ஏற்படுத்துங்கள். சிஷ்யர்கள் வருகிறவர்கள் அவர்கள் மனம் குளிர்ந்தால் நம்முடைய வாழ்வு படரும். இன்றைக்கு 100 ஆண்டு காலத்திற்கு ஒரு பெரிய சாதனையை மாநில தலைவர் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். 200 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த மடம் மீண்டும் குருவின் அருளாடு கணபதியின் திருக்கரங்களினால், விநாயக மிஷன் வேந்தரவனுடைய திருக்கரங்களினால் கால்கோள் நடைபெற்றிருக்கிறது. இது 1000 ஆண்டு நீடிக்கிற அளவுக்கு இந்த மரம் இன்னும் சிறப்பாக வளரும். தமிழகமெங்கும் அன்னையின் பக்தி புரகல் புகழ் பரவும். இன்றைக்கு இந்த மடத்தை
புனரமைத்து இதை இதனுடைய மீண்டும் புனரமைப்பு திறப்பு விழாவிற்கு அரங்காவலர் குழு தலைவர் எங்களை எல்லாம் அழைக்கின்ற பொழுது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் இந்த மடம் திகழ வேண்டும், இங்கே வருகிறவர்களுக்கு மன நிறைவு நிச்சயம் கிடைக்கும், அவர்கள் வாழ்க்கை நிச்சயம் சுபிட்சமாகும், அவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேறும். தமிழ்நாடு ஆயுர்வேத சங்கம் உங்களுடைய நல்ல செயல்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும் என்று கூறி, குத்தகைதாரர்கள் இந்த மடத்தின் ஆணிவேர்கள், என்றைக்கும் அவர்கள் மனது வாடக்கூடாது, நமக்கு உணவளிக்கிறவர்களுடைய மனது வாடக்கூடாது, அதையும் நாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு அடிக்கிற வெயிலில் விவசாயம் பண்ணுறவனுக்கு என்ன விவசாயத்தில் வருமானம் வரும்னு நமக்கே தெரியும். கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு யாருடைய மனதும் புண்படாத வகையிலே தமிழ்நாடு ஆயுர்வேத சங்கத்தை சார்ந்த 12 அரங்காவலர்களை டாக்டர் கணேசன் அவர்கள் நியமித்தார்கள். இந்த 12 அரங்காவலர்களும் அரங்காவலர்கள் அல்ல, தமிழ்நாடு ஆயுர்வேத சங்கத்தின் வைரங்கள், மாணிக்கங்கள், முத்துக்கள் என்று பாராட்டுகின்ற அளவிலே உங்களுடைய பணி அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்னையின் பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய நமது மாநில செயலாளர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு எங்களது அரங்காவலர் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு என்ற ஐயன் திருவள்ளுவருடைய குரலுக்கேற்ப மிக சிறப்பாக கடந்த ஓர் ஆண்டாக நமது நெருஞ்சிப்பட்டி திரு ஆலங்காடி மூடி அகர தர்மச்சுவாச்சாரர் ஆயுர்வேசருடைய திருமடத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று அனைத்து அரங்காவலர்களையும் அனைத்து சிறிய உதவித்தொகையாக இருந்தாலும் அந்த தொகை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்கு வகுத்து அதை முறைப்படுத்தி சிறப்பாக அரங்காவலர் குழுவை நடத்தி வரும் எங்களது அரங்காவலர் குழு தலைவர் உயர் திரு டி சச்சிதானந்தம் பி அவர்களை உங்கள் முன் வாழ்த்தி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். இன்று எங்களது அழைப்பினை ஏற்று திரளாக வந்திருக்கும் ஆயுர வைசிய பெருமக்களுக்கும் நமது விவசாய நண்பர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்து, இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் நமது மாநில தலைவர் டாக்டர் கணேசன் அவர்களையும், மாநில ஸ்தாபன தலைவர் மறைந்த என் அன்புக்குரிய மணிமொழியனார் அவர்களின் துணைவியார் அம்மா கமலம்மாள் அவர்களையும், மாநில செயலாளர் டாக்டர் ஜெயராமன் அவர்களையும், நமது சங்கத்தின் ஐடி விங் பொறுப்பாளர் டாக்டர் அனுராதா கணேசன் அவர்களையும் மற்றும் கார்த்திக் அவர்களையும், நமது குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய சங்க குரல் படைத்த டாக்டர் ஐயா அவர்களையும், என்னுடன் சேர்ந்து பணியாற்றும் அரங்காவலர்கள் திரு சேகர் அண்ணா அவர்களையும், திரு ராஜா அண்ணா அவர்களையும், திரு சரவணகுமார் அண்ணா அவர்களையும், திரு அங்கமுத்து அண்ணா அவர்களையும், திரு சங்கர் அண்ணா அவர்களையும், வக்கீல் செந்தில்குமார் சார் அவர்களையும், அண்ணன் விகேகே அண்ணன் அவர்களையும், தம்பி மணிகண்டன் அவர்களையும், லட்சுமிவாசன் அண்ணா அவர்களையும், மயில்சாவி அண்ணா அவர்களையும் வரவேற்று எனது உரையை தொடங்குகின்றேன். முதல் முதலாக நமது தலைவருக்கும் சங்க இந்த விழாவுக்கு வரவேற்ற சிறப்பு விருந்தாளிகளுக்கும் மிகப்பெரிய வரவேற்பினை அளித்த உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
அதே மாதிரி அவர் சங்க தலைவர் அவர்கள் சொன்னாங்க, என்னை ஈஸியாக அப்ரோச் பண்ண பேச முடியுது, வைக்க முடியுது. இந்த காலத்தில் எல்லாருடன் கலந்து பேசி செய்தால்தான் எந்த ஒரு செயலும் நல்ல முறையில் செயல் முடியும். நாங்கள் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியளிக்கின்றேன். நாங்கள் கடந்த 25/12/2022 நடைபெற்ற அரங்காவல தேர்தலில் வெற்றி பெற்று 5/3/2023 அன்று எனது தலைமையில் நமது மாநில நிர்வாகிகள் மற்றும் நமது தலைவர் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டோம். இந்த ஒரு வருட காலத்தில் நாங்கள் செய்த பணிகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் அரங்காவலர் கூட்டம் இதுவரை 10 முறை நடைபெற்றது. மேலும் எனது பணி ஒரு செயலை என் தந்தையார் எனது தந்தையார் கூறியபடி உன்னால் செய்ய முடிந்தால் செய்யுங்க, இல்லைன்னா அந்த வேலையை செய்யாதீங்க அப்படிம்பார். எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமுதாய மக்களின், பல லட்சம் மக்களின் சார்பாக எனக்கு நமது தலைமை தலைவர் அவர்களும் செயலாளரும் கொடுத்த இந்த பதவியினை, அதற்குரிய செயல்களை நான் செய்ய தவறக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு 10 நாளுக்கு 1 நாள் இங்கே வந்து 3 நாள் முழுவதும் இருந்து செய்ய வேண்டிய பணிகளை செய்து சம்பந்தப்பட்டவர்களை வரவழைத்து பேசி சிறப்பாக பணிகளை நானும் எங்கள் அரங்காவலும் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நமது திருமடத்தின் சொத்துக்கள் என்ன சொத்து இருக்கு, ஏது சொத்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயிலே இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கும் சொத்துக்களை பட்டியலிடப்பட்டு டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டது. சொத்துக்களின் பத்திரங்கள், பட்டாக்கள் எல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணி வருங்கால சந்ததி இருக்கு. இது இந்த காலம், நாங்கள் பொறுப்பேற்ற காலம் மிகவும் கஷ்டமான காலம். எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு ரெக்கார்டு, ஒரு ஃபார்மேட்டு, எதுவும் ஒரு சிஸ்டமே இல்லை. சிஸ்டத்தை உருவாக்குறது தான் ரொம்ப கஷ்டம். நாங்கள் நிச்சயமாக இந்த வர காலத்தில் நிச்சயமாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டால் அந்த சிஸ்டத்தை இனிமேல் வரவங்க எப்படி வேணாலும் ஈஸியாக கொண்டுட்டு போயிடலாம். ஆகவே அந்த மாதிரி சொத்துக்களில் பட்டியலிடப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பொழுது, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி கேணி காணாங்கிற மாதிரி நமக்காக மங்களம் கிராமத்தில் கொடுக்கப்பட்ட 210 ஏக்கர் நிலங்களில் நமது கையில் 110 ஏக்கர் தான் இருக்கிறது. இன்னொரு 100 ஏக்கர் எங்கே இருக்குன்னே தெரியலேங்கிறத நான் வந்து பத்திரத்தெல்லாம் எடுத்து படித்து பார்த்து தானமாக கொடுத்த சொத்தை பார்க்குறப்ப தான் 100 ஏக்கர் காணாம் நம்ம கையில் இல்லை. இது என்ன அப்படிங்கிறப்ப வந்து மற்றவங்க அனுபவிச்சுட்ருக்குறாங்க, பக்கத்துலேயே அனுபவிச்சுட்ருக்குறாங்க. ஸோ அதை நம்ம அவங்கள்ட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா சில பூர்வாங்க வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. 1953 அவங்க தானம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 சர்வே வந்துருச்சு, யூடிஆர் ரிவைஸ் சர்வே. ஸோ இன்றைக்கி இருக்க யூடிஆர் நம்பரும் அந்த காலத்தில் இருந்த ஓல்டு சர்வே நம்பருக்கு மேஷ் பண்ணி நம்பர் கண்டுபிடிக்கணும். ஒரு 30 ஏக்கருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு 70 ஏக்கருக்கு சென்னையில் இருக்க கருவூலத்தில் போய் பார்க்கணுன்றாங்க, ஊட்டியில் இருக்க கருவூலத்தில் பார்க்கணுன்றாங்க. அதுக்குரிய இங்கே ஒரு டாக்குமெண்ட் ரைட்டரை பிடிச்சி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம். அடுத்து நாம் சந்திப்பதற்குள் அந்த 100 ஏக்கர் மீட்கப்படும் என்று உறுதியளிக்கின்றேன். அதே பொழுது நாங்கள் பதவியேற்ற பொழுது நிலுவையில் இருந்த தொகைகள் 1,22,00,000 உதயதாரர் சங்கம் அவர்களுடைய ஒத்துழைப்பத்துடன், வாடகைதாரர்களின் ஒத்துழைப்பினுடன் இதுவரை 70,00,000 ரூபாய் அளவிற்கு வசூலிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்து, அந்த தொகை நமது சமுதாய மக்களின் நலனுக்காக செலவிடப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் நமது திருமடத்திற்கு 10 கோடி ரூபாய் அளவுக்கு நகைகள், பொற்காசுகள் எல்லாம் இருக்கின்றது. அது பழைய நிர்வாகிகளிலிருந்து நாங்கள் பொறுப்பேற்று வாங்கி கொண்டோம். இன்று நீங்கள் பார்க்கின்றீர்களா, ஸ்படிகலிங்கத்திற்கும் ராஜராஜேஸ்வரிக்கும் தங்கத்தலான கவசம் போடப்பட்டுள்ளது. இதெல்லாம்
நாம் வைத்திருக்கின்றோம். மிக மிக அற்புதமான நகைகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு, அந்த காலத்தில் மடாதிபதி தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 20-30 கிலோவில் தங்கத்தில் பல்லாக்கு இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய பெருமைகள். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, செக்யூரிட்டி விஷயமா இது ரொம்ப ரிஸ்க்கு, பட் எங்கே வச்சுருக்கணும் யாருக்கு தெரியாது, அது அடுத்த பிரச்சனை. இவ்வளோலாம் எழுந்திருக்கு இந்த மடத்துக்கு. நம்ம சமுதாய மக்கள் எங்கள் பணி சிறப்பாக நடைபெற நான் ஒருவனே செய்ய முடியாது என்று 3 குழுக்களாக பிரித்து கொண்டோம். ஒன்று சட்ட ஆலோசனை குழு, மடம் மற்றும் சிவன் கோயில் பராமரிப்பு என்ற ஒரு குழு, சொத்துக்கள் பராமரிப்பு என்ற குழு என்று பிரித்து எங்களுக்குள் வேலைகளை பகிர்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம சமுதாய மக்களுக்காக கல்வி தொகையும் உதவித்தொகையும் கடந்த வருடம் சுமார் 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இதனால் பயனாளிகள் 1000 பேர் இருப்பார்கள். மிக முக்கியமாக, எந்த பண சுமை எப்படி பற்றாக்குறை இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது, இதனால் 2000 குடும்பங்கள் பயன்பெற்றன. இந்த தொகையை வருமானம் ஜாஸ்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் அதை 38 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் சென்ற வருடம் குருபூஜை விழா, நவராத்திரி விழாவில் முதலாக குழு அமைத்து மிக சிறப்பாக இந்த விழா நடைபெற்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாதார விழாவில் சுமார் 1000 பேர் அமர்ந்து உணவு கொடுக்கப்பட்டது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நேரத்தில் அந்த முதல் நாள் நாங்கள் திருவாதிரை ஃபங்க்ஷன் நல்லா நடத்திட்டுருக்குறோம். எங்கள் அரங்காவலர் ஒருத்தர் அங்கமும் தண்ணை போய் மெயின் ரோட் டீ ஷாப் இருக்காரு. அவர் அரங்காவலர்னு யாருக்கு தெரியாது. இங்கே இருக்க ஊர் பொதுமக்கள் சொன்னாங்க, அடே இப்போ தான் மடம் இருக்கிறதே தெரியுது நமக்கு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எதையோ வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க போட்டிருக்கு, இவங்க தான் வந்து மடத்துக்கிட்டு செலவழிக்கிறாங்க. இந்த பேரே எங்களுக்கு போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. திருமடத்திலும் சிவன் கோயிலும் தினசரி பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப காலமாக வாடகை உயர்த்தப்படாமல் இருந்த நமது சொத்துக்களாய நாமக்கல் மற்றும் ராசிபுரத்தில் இருக்கும் கடைகளுக்கு அவர்களுடன் பேசி கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பின் தேதியிட்டு வாடகை உயர்த்தப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனால் மாதந்தோறும் மேலும் 1,92,215 ரூபாய் கூடுதலாக வருமானம் கிடைக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்போக இவங்களது பாக்கி தொகையாக 40 லட்சம் நமக்கு வர இருக்கிறது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்ம எப்பவுமே இந்த நம்ம மடத்தை பற்றி பேசுகிற 2-3 விஷயம் வந்து மக்கள்கிட்ட பெரும் பேச்சு பொருளாக இருக்கும். ஒன்று வந்து பெங்களூரில் பெரிய இடம் இருக்குது, அது என்ன பாருங்க, 10 கோடி ரூபா சொத்து ஏமாத்தி போட்டாங்க. இன்றைக்கி அரங்காவலர் குழு தலைவராக 1 வருடம் ஆன பிறகு அதோடைய நிலைமை என்ன, அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இந்த தருணத்தில் என்னோடய கடமை, மிக முக்கியமான கடமை. நாங்கள் பெங்களூர் இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு, கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி விகேக்கு என்ன ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே போனோம். காலி இடமா, நல்ல மார்க்கெட்டுக்குள்ளே காலி இடமா இருக்குது. உள்ளே போனோன்னு அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டான் எங்களை அடி விரட்டுறதுக்கு. ஒரே ஓட்டர் 4 மணி வெளியே வந்துட்டான். அந்த மாதிரி ஆக்கிரமிப்பான கையில் இருக்கேன். இதில் பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, இது யார் சொத்து நமக்கு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கன்றதே தெரியல. இன்றைக்கு வரைக்கும் நம்ம அவங்க கூட சண்டை ஏன் போட முடியல அப்படின்னா, நமக்கும் மடத்துக்கும் ஒரே ஒரு அந்த இடத்துக்கு இருக்க ஒரே ஒரு இது என்னென்னா, தான செட்டில்மெண்ட் எழுதி நமக்கு கொடுத்துருக்காங்க கிஃப்டாக.
ஆனால் நாம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம அந்த பேரில் பட்டா மாத்தில் நம்ம பொசிஷன் எடுக்கலை. ஏன்னா அவங்க எழுதி கொடுத்தவங்க சொல்லவே இல்லை நமக்கு. ஸோ இதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? அவன் அதுக்குள்ளே அந்த தானம் கொடுத்த குடும்பத்தில் இத்தனை வருஷமாக அவன் தானம் கொடுத்த மனத்தில் எடுத்துக்கல, அதனால் திரும்பி எனக்கு கொடுங்கன்னு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் எங்கள் சொந்த வேலையும் பார்த்துட்டு இதையும் வேலையை பார்க்குறதுல நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல அவங்ககிட்ட போய் அந்த கேஸில், ஐயா நீ வாங்குறவில்லை, நானும் ஒரு பார்ட்டின்னு சேர்ந்த அந்த கேஸில், வெளி மாநிலம் பூரா குண்டா சாதிக்கத்தில் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தலைவரோட உறுதுணையில் அதை மீட்க முடியும் என்று, மீட்டெடுப்பேன்னு சொல்ல, மீட்க முடியும் என்று நம்புகின்றேன். அதேமாரி யார் அந்த காலத்து இந்த காலத்து நம்ம மக்கள்லாம் வந்து அப்படியே ஏற்பட்ட கிரேனைட் கல் இருக்குது எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க, இதுதான் உண்மையில் என்னென்னா இப்போ இந்த தருணத்தில் இந்த கல்லுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. கிரானைட் ப்ளூ ஸ்டோன், இதை நம்ம அருணத்திற்கு கட்டுப்பட்டோம். அது முக்கியமானது என்னென்னா நம்ம அரங்காவலர் ஜெயிச்சு வந்தாலும் எல்லா முடிவும் நாங்களே எடுக்க முடியாது. நாங்கள் எடுக்கும் முடிவை அருணத்துறை அனுமதியோடு தான் செயல்படுத்த முடியுங்கிறது தான் இந்த மடத்தோட நிலைமை. இது அது ஏன் நம்ம மூதாதையர்கள் நம்மளோட செட்டியார் சொத்து அப்படின்னு சொல்கிறோம், எப்படி கவர்மெண்ட்டுக்கு போச்சுங்கிறது சிந்தனை வேண்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேங்க. இந்த இப்போ பண்ண இல்லைங்களா குரு பூஜை, கட்சியாக இருந்த குரு அவர் தான். அந்த காலத்தில் சமுதாய வரி, செட்டியார்களுக்கெல்லாம் வரி போட்டு வீடு வீடு குடும்ப தலைக்கட்டு வரிம்பாங்க, தலைக்கட்டு வரி போட்டு கிஃப்டாக கொடுக்குற பணத்தெல்லாம் வச்சு சாமி நம்ம மடாதிபதிகள் எல்லாம் நம்ம குரு அவங்க பேரில் சொத்து வாங்கியிருந்தாங்க. அவங்க பேரில் ஆயுர்வீசன் மடங்கிறது இப்போ தான் நாங்கள் நம்ம மாற்றிருக்கோம், அவங்க பேரில் வாங்கினாங்க. இவர் இறந்து ஒரே வருஷத்தை ரெண்டு மாதத்தில் அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் இங்கே கலெக்டர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்து, இது எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டார் குரு, அவர் பேரில் இருக்க சொத்துல எங்கள் பேரில் மாற்றி கொடுங்கன்னு அவங்க வந்துட்டாங்க. இங்கே தான் அன்னைக்கு இருந்த நம்ம சமுதாய பெரியவர்கள் புத்திசாலித்தனமாக முடிவு செய்து, இங்கே கோயில் இருக்குது, முக்கியமானது கோயில் இருக்குது, மடம் இருக்குது, நான் அரசாங்கத்திட்ட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிய போகுது சார். 2 மினிட்ஸ் சார். ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சுங்களா? சரிங்க. அந்த மாதிரி வந்து அவங்க ஸ்கீம் வாங்கி அந்த ஸ்கீம் பிரகாரம் அருணத்துறை கட்டுப்பட்டு தான் நம்ம நடக்க முடியுங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த சிஷியர் அட்டை எல்லாரும் நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் கேட்குறாங்க. அது வந்து வருட வருடம் கொடுக்க முடியாத சட்ட சிக்கல்னால இருக்கும். எலெக்ஷன் இன்னொரு மூன்று வருடத்தில் அனைவருக்கும் கேட்கும் அனைவருக்கும் சிஷியர் அட்டை வழங்க எல்லா முயற்சியும் எடுத்து கொடுக்க தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களில் இன்னும் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவோம் என்று எனது அறங்காவலர்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நம்ம சங்கத்துக்கு தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவித்து இந்த வாய்ப்பினை குறித்த அனைவருக்கும் ஒத்துழைக்கும் சங்க விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவித்து விளைவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.